நம்ம சாரீ வியர் பண்ணுறப்போ நம்ம மோஸ்ட்லி அதிகமாக நம்ம விருப்பப்படுற விஷயம் என்னென்னா, சைடு ஃபுல்லாக வந்து நீட்டாக கவராகிருக்கணும். அட் த சேம் டைம் வந்து பல்லு பிளீட் சின்னதாக அழகாக இருக்கணும், ப்ளீட்ஸும் நிறையா இருக்கணும்னு நினைப்போம். இந்த வீடியோவில் அதுக்கான டிப்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சாரியோட முந்தானி சைடு வந்து கொஞ்சம் மடித்து விட்டுக்கோங்க, ஒரு நீட்டாக ஒரு அயன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளீட் எடுக்க ஆரம்பிங்க. ப்ளீட் நம்ம பார்டர்லேருந்து ஹாஃப் எடுத்தால் போதும், அதை அப்படியே வந்து பேஸாக வச்சு எல்லா ப்ளீட்ஸுமே நீங்கள் வந்து குட்டி குட்டியாக அழகாக எடுங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுத்தாவே மோர் தென் 9 ப்ளீட்ஸ் டு 10 ப்ளீட் வரைக்குமே வரும். கடைசி ப்ளீட் வரப்போ அப்படியே பார்டர் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற ப்ளீட்ஸை விட பார்டர் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து பின் பண்ணணும்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப திக்னஸாக இருக்கிறனால நம்மளால பின் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ஒரு பெரிய பின் எடுத்து இப்படி சிங்கிளாக வந்து பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இதை அப்படியே ஒரு பெக் வச்சு நீங்கள் டேபிளில் செட் பண்ணினதுக்கப்புறமா இந்த ப்ளீட்ஸ் வந்து ஒவ்வொரு லேயராக எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து செட் ஆகி வந்துடும். என்ன அந்த கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு இல்லைங்களா, அந்த மடிப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா எல்லா ப்ளீட்ஸுமே ஈவன் சைஸில் வந்துடும். அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. நீங்கள் குத்துற பின் வந்துட்டு கீழேருந்து பின் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் அயன் பண்ணுறப்பவும் சரி, இல்லை நம்ம நார்மலாக வியர் பண்ணுறப்போ மறுபடியும் ஆல்டர் பண்ணி குத்த வேண்டாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரஃபாக வந்து ஒரு அயன் பண்ணிக்கிங்க, மடிப்பு களையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ரெண்டு பெக் வச்சு செட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபோல்ட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, இந்த முந்தி பாட்டு இதை அப்படியே ஒவ்வொரு லேயராக எடுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நீட்டாக அழகாக வந்துடும். நம்ம வந்து இது மாதிரி ஒரு டைமில் பண்ணுனாவே என்ன ஆகுது, நம்ம திரும்ப திரும்ப பண்ண வேணாம். நீங்கள் ஒன் டைம் இது மாதிரி நீங்கள் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை என்ன பண்ணிக்கிங்க, பேலன்ஸ் வந்து நீங்கள் அதை வந்து நீட்டாக அயன் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் ஆகி நீட்டாக இருக்குது. இப்போ நான் பின் பண்ணலை அப்படின்னாலும் ப்ளீட்ஸ் வந்து நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னா அதுவே அப்படியே அரேஞ்ச் ஆகி நீட்டாக வந்துடும். இப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டான லுக் கிடைக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஒரு பின் வச்சு நீங்கள் நீட்டாக செக்யூர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நம்ம முந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதே ஃபார்மெட்டில் ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு லேயர் லேயராக கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து அயன் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஃப்ரண்ட் ப்ளீட் எடுக்கிறப்போ உங்களோட ரைட் ஹேண்டால் பல்லு ப்ளீட்டோட டாப்பில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சதுக்கப்புறமா ரெண்டு பெக் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஹேண்ட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு லேயராக அதே மாதிரி ஈவனாக அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக ஒரே மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்டுக்குள்ள இடைவெளி இருக்கு இல்லைங்களா அது வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து க்ராஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அயன் பண்ண ஆரம்பிங்க. இந்த சாரீ வந்து காட்டன் சில்க் சாரீங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அயன் பண்ணுறக்கும் சரி ப்ளீட் எடுக்கிறதுக்கும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இந்த சில்க் சாரீ சாஃப்ட் சில்க் சாரீலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி டைப் சாரீஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அயன் பண்ணுறக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து டேபிளில் போட்டால் அப்படியே வந்து இருக்காது, ஒரு மாதிரி வலிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அயன் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் சென்டர் ப்ளீட் எடுக்கணும். இப்போ வந்து சென்டர் ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 7 ப்ளீட்டாவது எடுங்க. ஒருவேளை சாரீ சின்னதாக இருக்குது அப்படின்னா ப்ளீட்ஸ் வந்து குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அயன் பண்ணுறப்ப வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எடுத்ததுக்கப்புறமா ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையுமே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் எல்லாம் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக நம்ம டேபிளோட ஒரு எட்ஜில் வந்து பெக் வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா இந்த லாஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு லேயராக பிடிச்சி இப்படி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ளீட்ஸ் அப்படியே அரேஞ்ச் ஆகி வந்துடும். நம்ம நார்மலாக அந்த துணி காய போடுவோம் இல்லைங்களா கிளிப்பு, அந்த கிளிப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு சேஃப்டி பின் வச்சு கூட நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீட்டாக எடுத்து அயன் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இது 3 செட்டப்பாக நம்ம வந்து பண்ணுவோம். சென்டர் ப்ளீட் அந்த ப்ளீட்ஸில் மட்டும் அயன் பண்ணாமல் கொஞ்சம் ஈவனாக இந்த சைடு தள்ளி ஓவராலாக அந்த சாரீ சைடு ஃபுல்லாகவே அயன் பண்ணிடுங்க. ப்ளீட்ஸ் அப்போ தான் வந்துட்டு உள்ளே இருக்கிற ப்ளீட்டும் வந்து களையாமல் இருக்கும். இந்த ப்ளீட்ஸ்லாம் வந்து எடுக்கிறப்போ ஒரு டைம் ரெண்டு டைம் நல்லா செக் பண்ணிக்கணும். அதாவது உள்ளே வந்து ஒவ்வொரு லேயர் இப்போ சப்போஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீட்டாக எடுத்து அயன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அப்படியே இதை வந்து ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி நீட்டாக வந்து பேக் பண்ணிடுவோம். சாரீ வந்து எப்போவுமே உள் பார்ட் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்து போட்டுட்டு உங்களோட
உள்ளே மடிக்கிற பகுதி வந்து அப்படியே எடுத்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். அது அப்படியே இன்னொரு லேயர் மொத்தமாக சாரீஸ் வந்து ஒரு ஒரு மூணு மடிப்பாக மடிக்க வரும், சரிங்களா? அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட முந்தி பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் தூக்கி போட்டுருங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கவர் ஆகணுமோ அந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வந்து வச்சுட்டு இந்த எக்ஸஸ் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஒரு நீட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க உள்ளே இருக்கிற மாதிரி. இப்போ உங்களோட வலது பக்கம் வந்து ஒரு ஃபோல்டு வரும், அதே மாதிரி உங்களோட இடது பக்கம் வந்து ஒரு ரெண்டு ஃபோல்டு வர மாதிரி வரும். ஸோ இதை அப்படியே மடிச்சுட்டு நம்மளோட ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. இதனோட எக்ஸஸ் பார்ட் இருக்கு இல்லைங்களா, முந்தி பார்ட்டு, இதை அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.